சாரேகாம கார்வா, இந்த பரிசுக்குள்ள இருக்கு 5000 அழகான பாடல்கள் மற்றும் பல நினைவுகள். இவங்க தான் ஆசிரமத்தோட ஒரிஜினல் தலைவி பிருந்தா சாரதி. இவங்க பேரை சொல்லிதான் இவ ஆள்மாறாட்டம் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்ல சார், அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல மேடத்துக்கு இவ ரத்தம் கொடுத்ததா சொன்னாங்களே, அதுவும் பொய். அங்க மேடத்துக்கு ரத்தம் கொடுத்தது இவ இல்ல, உங்க பேத்தி லேகா. இதோ அதுக்கு சாட்சி, லேப் டெக்னீஷியன். வசுந்தரா, அவ உன் மேல குற்றச்சாட்டை அடிக்கிட்டே இருக்கா, நீ ஒண்ணுமே பேசாம அப்படியே நிக்கிற. அவ சொல்றதெல்லாம் உண்மையா? அப்பா சொல்லுமா, வாய திறந்து பதில் சொல்லு. அப்பா சொல்லு உண்மையா? இல்ல, அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல, இனி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? நானே சொல்லிடுறேன். ஆமா, உங்க சொத்தை அடிக்கிறதுக்காக தான் நான் உங்க மகளா நடிச்சேன். அப்படி என்ன நடிக்க சொன்னது? உங்க பேத்தி லேகா. இந்த பிளான் எல்லாமே உங்க லேகாவோட தான். இதுக்கு உடனே இருந்தது அவங்க அம்மா வசுந்தரா மேடம். கோயில்ல மேடத்துக்கு ஆக்சிடென்ட் பண்ணது, மேடத்தை காப்பாத்துற மாதிரி நடிச்சது, எல்லாமே லேகாவோட திட்டம் தான். வசுந்தரா நீ சொல்லு, சந்திரா சொல்றதெல்லாம் உண்மையா? உங்களோட ஒரே மக நான் தான் உங்களோட வாரிசு. நீங்க ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டது உங்க தப்பு. எங்க அம்மா இருந்த இடத்துல இன்னொருத்தியா, அத நான் எப்படி சகிச்சுக்குவேன்? எப்ப எங்க அம்மா சாவா முன்னாள் காதலிய கல்யாணம் பண்ணிக்கலான்னு காத்துட்டு இருந்திருக்கீங்க, அதான உண்மை? அது மட்டும் இல்லாம காதலிக்கும் போது பிறந்த மகளை தேடி கண்டுபிடிக்கணும்னு அலைஞ்சீங்க, அது இன்னொரு தப்பு. காணாம போன மகளை கண்டுபிடிச்சு அவளை கூட்டிட்டு வந்து சொத்தை ரெண்டா பிரிப்பீங்க. என்னோட சொத்துல பாதிய அவளுக்கு புடுங்கி கொடுப்பீங்க. நான் எதுவுமே சொல்லாம எங்கிருந்தோ வந்த அவளை அக்கான்னு சொந்தம் கொண்டாடணும். சொத்தெல்லாம் எங்களுக்கே வேணும், அதுக்குதான் என் மக லேகா பிளான் பண்ணா. நான் அத செய்ய சொன்னேன், தப்பா? என்ன நீங்க Thank you.
உன்னை என் பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு கேவலமா இருக்கு. கூலிக்கு மாரடைக்கிற கொலகாரம் கூட நீ செஞ்ச இந்த கேவலமான காரியத்தை செய்ய மாட்டான். காசு காசப்பட்டு நீ உங்க அம்மாவை கொலை செய்ய துணிஞ்ச நீ நாளைக்கு என்ன கொலை செய்ய மாட்டேன்னு என்ன நிச்சயம்? யாரோ ஒரு கேடு கட்டவளை வீட்டுக்கு கூட்டு வந்து அவளை எங்க பொண்ணுன்னு நம்ப வச்சு நாடகம் ஆடிருக்கிய. நீ செஞ்ச காரியத்தெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது உன் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு கேடு கட்ட ஜென்மத்துக்கு சோறு போட்டு பொண்ணுன்னு இத்தனை நாள் வளர்த்துருக்கம் பாரு, அந்த பாவம் என்ன சும்மா விடாது. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி திட்டம் போட்டு எங்களை ஏமாத்திருப்ப? இரு, இப்பவே போலீஸ கூப்பிடுறேன். கூப்பிடுங்க சார், தாராளமா கூப்பிடுங்க, நான் ரெடியா தான் இருக்கேன். என்ன, நான் பல தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ. அப்புறம் சார், போலீஸ் வந்தா என்ன மட்டும் இல்ல, உங்க மக உங்க பேத்தி ரெண்டு பேரையும் சேர்த்துதான் எடுத்துட்டு போவாங்க. என் கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் களி சாப்பிட்டுதான் ஆகணும். ஜெயில் களி உங்க மகளுக்கும் உங்க பேத்திக்கும் ஜீரணம் ஆகும்னா சொல்லுங்க. போலீஸ கூப்பிடுங்க, எங்க மூணு பேரையும் அனுப்பிச்சு வச்சிருங்க. ஏய் ஏய் ஏய், ப்ளீஸ், என்னங்க இது? வேண்டாம், இதோட விட்டுடுங்க, இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம். முடியலம்மா, முடியல. கொஞ்சம் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஜென்மத்தை பெத்து வளர்த்தனு நினைக்கும் போது வெக்கமா இருக்கு. சரி விடுங்க, போயிட்டு போது. இதுக்காக போலீஸ் எல்லாம் கூப்பிட வேண்டாம், ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்க. கோடிக்கணக்கான சொத்து என் கைக்கு வர நேரத்துல கிடைக்க விடாம பண்ணிட்டல்ல. உனக்கு நான் தாண்டி யமன். யமன பொம்பளைய பாத்திருக்கியா நீ? நல்லா பாத்துக்கோ, நான் தான் உன் சாவு என் கையில தான். கடவுள் கொடுத்த உயிர் இது, அதை கடவுளால் மட்டும்தான் எடுக்க முடியும். உலகத்தை ஆட்டி வைப்ப அழிப்பன்னு சொன்னவங்கெல்லாம் அழிஞ்சுதான் போயிருக்காங்க. நீ எல்லாம் எம்மாத்திரம். உயிருங்கிறது கடவுள் உனக்கும் போட்ட பிச்சை. இனிமேலாவது திருந்திர வழிய பாரு, போ. உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். நல்ல வேலை சரியான நேரத்துக்கு தகவல் சொன்னீங்க, இல்லனா என் பேர் கேட்டிருக்கும். ரொம்ப நன்றி. சரிங்க, வரேன். வரங்க, போயிட்டு வரேங்க. சரிம்மா. வாங்க, நம்ம முதல்ல இங்கிருந்து போயிடலாம். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். என் கூட வாங்க. எங்கம்மா கூப்பிடுற? என் கூட வாங்க சொல்றேன். வாங்க, வண்டி எடுங்க. வாமா உட்கார்.
சந்திரா, நீ என் வாழ்க்கைய கெடுத்துட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் யாருன்னு சந்திராவுக்கு முழுசா காட்டுற நேரம் வந்துருச்சுமோ. எல்லாத்தையும் அந்த சொத்தை நான் அடையாம விட மாட்டேன். அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் சரி, கொலை பண்ணாம விட மாட்டேன். வேணும், எனக்கு அந்த சொத்து வேணும். அந்த சந்திராவை என் கையாலேயே நான் கொல்லணும். டேய், கொலை வெறியில இருக்கடா, அவ மேல கொலை வெறியில இருக்க. அவ உயிர் பிழைக்கணும்னா என் பார்வையில இருந்து தப்பிச்சு எங்கேயாவது ஓடி போயிட சொல்லு. சொல்லிடு அவகிட்ட. எனக்கு எனக்கு உயிர் பிச்சை போட்டு பொழைச்சு போங்கிறா. இப்ப கேட்டுக்கோடா, அவ உயிர் பிச்சை கேட்டு என் கால வந்து விழணும். போயிருப்பாரு. என்னங்க என்னங்க, என்னங்க உங்களை காண நான் எவ்வளவு தவிச்சு போயிட்டேன் தெரியுமா? எங்க அங்க போனீங்க சொல்றேன். இங்க கேக்குறல நியூஸ் பேப்பர் வாங்கிறதுக்காக போயிருந்தேன். ஷோ, ஏங்க அது என்கிட்ட சொன்னா நான் வாங்கிட்டு வந்திருக்க மாட்டேனா? ஏங்க இந்த மாதிரி நேரத்துல வெளியில போறீங்க? ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சுன்னா? வெளியில போகாதீங்க. ரொம்ப போரிங்கா இருக்கு. போரா இருந்துச்சுன்னா வெளியில போங்க, நான் வேண்டாம்னு சொல்லல.
நீங்க என்னையோ இல்ல மீச அண்ணனையோ துணைக்கு கூட்டிட்டு போங்க. ஏங்க என்னங்க ஒரே அழுக்கா இருக்கு? அது வந்து கீழே விழுந்தல்ல, அதான் மண்ணு ஒட்டிருக்கும். நான் ஒரு முட்டாள், போகும்போது வெளியில போட்டிட்டு போயிருக்கணும். எது ஜெயில பண்ணுவாங்களா இந்த மாதிரியா? ஏங்க உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியுமா? நீங்க அப்பைய கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? விடு ஜீவா, அதான் எதுவும் ஆகலல்ல. சரி நீங்க உட்காருங்க, நான் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம். நீ எனக்காக அங்க இருக்கிற அந்த பேப்பரை கொஞ்சம் படிய. எதுக்குங்க ஜீவா? டிவி நியூஸ்ல அந்த பொண்ணு சுபத்ராவை பத்தி எந்த ஒரு நியூஸுமே வரல, ஆனா டிவில சொல்லாத நியூஸ் கூட பேப்பர்ல வந்திருக்கும். ஓகே, நீ என்ன பண்ற, அந்த பேப்பர்ல சுபத்ராவை பத்தின நியூஸ் ஏதாவது இருக்கான்னு படிச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லு. சரி நீங்க உட்காருங்க, வாங்க உட்காருங்க. பார்த்து ஜீவா, ஹெட்லைன்ல பார்க்காத இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் சின்னதா தான் போடுவாங்க. சரிங்க. என்னாச்சு, ஏதாவது இருக்கா? நல்லா பாத்துட்ட சுபத்ரா பத்தின எந்த நியூஸ்மே இல்லையே. ஜீவா அந்த ஆபிச்சுவரி நியூஸ்ல ஏதாவது இருக்கா பாரு. என்ன சொல்றீங்க? இறந்து போனவங்க ஞாபகார்த்தமா போட்டோ போட்டு வருந்துகிறோம்னு போட்டிருப்பாங்க, அதுல சுபத்ரா பேர் இருக்கான்னு பாரு. நீங்க சொன்ன மாதிரி கண்ணீர் அஞ்சலின்னு போட்டு சுபத்ரன்னு ஒரு பொண்ணோட போட்டோ போட்டிருக்கு. அப்படியா? அதுல அதுல என்ன போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு. தோற்றம் 17/2/1997, மறைவு 15/2/2019, பெயர் சுபத்ரா, அகால மரணம் அடைந்த என் செல்ல மகளுக்கு கண்ணீர் அஞ்சலி. அப்படிதாங்க போட்டிருக்கு. ஜீவா அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு நான் சொல்ற மாதிரி இருக்காளான்னு பாரு. சொல்லுங்க. நீங்க சொல்ற பொண்ணு தாங்க. ச்சே, கேடுகட்ட மிருகம் அவனுங்க. அவனுங்கள ச்சே, ஏங்க அவனுங்க நம்ம வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போயிருக்கானுங்க. ஏங்க அவனுங்களை கண்டிப்பா சும்மா விடக்கூடாதுங்க. ஜீவா அந்த சுபத்ரா பொண்ணோட வீட்டு நம்பர் அதுல போட்டிருக்கா பாரு. பாக்குறேங்க. இதுல போட்டிருக்குங்க. அத ஒரு பேப்பர்ல நோட் பண்ணு. மீசைக்கு ஃபோன் பண்ணி நான் வர சொன்னேன்னு சொல்லு. மீசனாவ எதுக்கு இப்ப வர சொல்றீங்க? நானே உங்க கூட வரேன். வேணஞ்சி வா, அது ரிஸ்க். இந்த போராட்டத்துல யாராவது ஒருத்தர் அவங்கள பழி வாங்கறதுக்கும் அபிய கவனிச்சுக்கிறதுக்கும் உயிரோட இருக்கணும். நீ அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லு. சரிங்க. ஐயோ!
நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா, பெரிய போலீஸ் ஆபீசரா இருந்தா நீ சொன்னத சைடா பாப்போம். விட மாட்டேன் உன்னை இந்த கதைக்கு ஆளாக்கண. அந்த ஒவ்வொருத்தனையும் நான் சும்மா விட மாட்டேன். சந்திரா, என்னம்மா யார் வீடு இது? எதுக்கு எங்களுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? உள்ள வாங்கம்மா, எல்லாத்தையும் சொல்றேன், வாங்க. அம்மா, அம்மா வாங்க. அம்மா, நான் தடுமாறி கீழே விழ போனேன், அந்த பொண்ணு அப்படியே என்ன பிடிச்சு காப்பாத்திருச்சு. வாங்க வாங்க, உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கேன். வாங்க உட்காருங்க. வாங்க உட்காருங்க, உட்காருங்க. வணக்கம். வணக்கம் குட்டிமா. இவங்க யாரு? இருங்கப்பா சொல்றேன். நம்ம சந்திரலேகாவோட அப்கமிங் எபிசோட்ஸ் சரேகமா டிவி ஷோஸ் தமிழ்ங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்கப்புறம் பாருங்க.